நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க உத்தரவிடக் கோரி ஓய்வு பெற்ற மருத்துவர் நக்கீரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான முதன்மை அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனா மூன்றாவது அலை வேகமாக பரவி வருவதால் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த அனுமதிக்கக் கூடாது என்று கேட்டுக் கொண்டார். மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அளித்த உத்தரவின்படி ஜனவரி 27ஆம் தேதிக்குள் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டிய நிலை இருப்பதாக குறிப்பிட்டார். கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டிருப்பதால் அதை பின்பற்றி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினம் அனைத்து தரப்பு வாதங்களும் விரிவாக கேட்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தேர்தலை நடத்த இடைக்கால தடை எதுவும் தற்போது விதிக்க முடியாது என்றும் உத்தரவிட்டனர். இதனால் தேர்தல் திட்டமிட்டபடி நடத்த வாய்ப்பு உருவாகி உள்ளது. தேர்தல் தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது.